ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் செவ்வாழை எடுத்திருக்கேன். இந்த பழம் தான் எடுக்கணுமான்ட்டு இல்லை, உங்ககிட்ட என்ன பழம் இருக்கோ அந்த பழத்தை எடுத்துக்கோங்க. உங்களோட ஹேரோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பழம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்கேல்ப்லேருந்து ரூட் வரைக்கும் அப்ளை பண்ண போகிறோம், ஸோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி ஏன் நான் வாழைப்பழம் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய பொட்டாசியம் விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது. இது நேச்சுரலாகவே ஹேரை வந்துட்டு நல்லா ஷைனியாக ஸ்மூத்தாக பண்ணி ஃப்ரீசினஸ் கண்ட்ரோல் பண்ணும். அதுவும் இல்லாமல் டேண்ட்ரஃப் ஸ்பிளிட்டன்ஸ் இருந்துச்சுனாலும் பனானா வந்துட்டு க்யூர் பண்ணும். இது கூட வந்துட்டு ஆலோவேரா, ஃப்ரெஷ்ஷான ஆலோவேராவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மூணு பீசஸ் எடுத்துக்கோங்க. ஆலோவேரா பற்றி சொல்லவே தேவையில்லை, ஹேருக்கு ரொம்ப நல்லது. ஸ்கேல்ப்பை வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கும், ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணும், நேச்சுரலாகவே ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்காக நம்ம ஆலோவேரா எடுத்துருக்கோம். அடுத்து என்ன எடுக்கிறோன்னா ஹனி எடுக்கிறோம். அது ஒரு ஸ்பூன் இல்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம். தேன் வந்துட்டு தலையில் பட்டால் முடி வெள்ளையாடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க, பட் அப்படிலாம் எதுவுமே இல்லை. தேன் வந்துட்டு தலைக்கு ரொம்ப நல்லது ஹேருக்கு. ஸ்கேல்ப்பை வந்துட்டு நல்லா என்ன சொல்கிறது, ஒரு நல்ல மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கும், நேச்சுரலாகவே ஒரு ஷைனி லுக் வந்துட்டு இந்த ஹனி வந்துட்டு நமக்கு கொடுக்கும். அதுக்காக இன்றைக்கி நான் ஹனி எடுத்திருக்கேன். கடைசியாக வந்துட்டு இது கூட என்ன ஆட் பண்ணுறோம்னா, ஒரு எக் ஆட் பண்ணுறோம். நீங்கள் வெள்ளைக்கருவு மட்டும் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், பட் எல்லோ யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஒயிட்டில் இருக்கிறத விட எல்லோவில் வந்துட்டு பெனிஃபிட்ஸ் அதிகம். இது என்ன பண்ணுன்னா நல்ல ஹெல்த்தி ஸ்கேல்ப்பை வந்துட்டு நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கும், ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும், ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணி ஹேரை வந்துட்டு நல்ல ஒரு ஷைனியாக ஃப்ரீசினஸ் இல்லாமல் நமக்கு வச்சுருக்கும். அதுக்காக இன்றைக்கி நான் எல்லோவும் ஒயிட்டும் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எல்லோ வேணாட்டினா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம், ஸ்மெல் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். கொஞ்சமாக வேணும்னா கூட நீங்கள் வந்துட்டு எல்லோ ஆட் பண்ணிக்கலாம், ஸ்மெல் ஹெவியாக இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சமாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பட் எல்லோ ஆட் பண்ணால் ஹேருக்கு ரொம்பவே நல்லது. உங்களுக்கு ஸ்மெல் பிடிக்காதுன்றதுக்காக வேணாட்டினா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது அவ்வளோதான், நம்மளோட அந்த நாலு முக்கியமான பொருளை ஆட் பண்ணியாச்சு. இதை வந்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு எந்த ஒரு சின்ன கட்டி இல்லாத மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா இப்போது அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள், ஒரு நல்ல ஒரு பனானா மில்க் ஷேக் மாதிரி ஆயிடுச்சு. மில்க் ஷேக்னு நினச்சிக்கிது யாரும் குடிச்சிட வேணாம், நம்ம ஹேருக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது வந்து இதில் வந்து விட்டமின் இ ஆயில்ஸ் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட ஈவியான் கேப்சூல் இருந்துச்சுன்னா அது கூட ஒரு கேப்சூல் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்க் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹேரில் வந்துட்டு இப்போது அப்ளை பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆரடி கூந்தலை வந்துட்டு நல்லா சிக்கெடுத்துடலாம். எந்த ஒரு சிக்கும் இல்லாத அளவுக்கு எடுத்துகிட்டு இதை வந்துட்டு இப்போ நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஹேரோட மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா சிக்கெடுத்துக்கோங்க, அப்போ தான் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம எடுத்து வச்ச இந்த ப்ரிப்பேர் பண்ண ஹேர் மாஸ்க்கை வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்கேல்ப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்கேல்ப்பில் போட்டுட்டு நல்லா ஃபிங்கர்ஸ் வச்சு ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துருங்க. இப்படி பிரான்ச் பிரான்ச்சாக எடுத்து ஃபஸ்ட்டு ஸ்கேல்ப் எல்லாம் நல்லா அப்ளை பண்ணிடுங்க. அப்போது தான் நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு இந்த ப்ரோட்டீனோட இந்த மாஸ்கோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நல்லா இறங்கும். ஸ்கேல்ப் நல்லா இருந்தால் தான் ஹேர் க்ரோத் வந்துட்டு நமக்கு நல்லா கிடைக்கும். ஸோ அதுக்காக ஸ்கேல்ப்பில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் முடி எடுத்து அதோட எண்டு டாப்லேருந்து எண்டு வரைக்கும் நல்ல ஒரு இப்படி நீவி நீவி மசாஜ் மாதிரி கொடுத்துருங்க. அப்போ தான் வந்துட்டு ஹேர் நல்லா ட்ரைனஸ் இல்லாமல் ஸ்மூத்தியாக இருக்கும். கீழே வந்துட்டு உங்களுக்கு ஸ்பிளிட்டன்ஸ் இருந்துச்சுன்னா எண்டு வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஹேரையும் எடுத்து இந்த மாஸ்க்கை வந்துட்டு அப்ளை பண்ணிடுங்க. எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பொறுமையாக பண்ணுங்கள். இது நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இல்லைனா ட்வைஸ் கூட பண்ணலாம். நம்ம ஹேருக்காக பண்ணும் போது சலுப்பு படாமல் கொஞ்சம் பொறுமையாக ஹேருக்காக நமக்காக பொறுமையாக பண்ணிடுங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம ஹேரோட ஸ்கேல்ப்லேயும் சரி ஹேர்ஸ்லேயும் சரி நல்லா கிடைக்கும். நல்லா இருக்கிற எல்லாத்தையும் போட்டு அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு இது நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒரு ஒன் ஹவர் விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட விட்டு வைக்காமல் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து உங்கள் மண்டையில் அப்பிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட மாஸ்க் அப்ளை பண்ணியாச்சு. ஒன் ஹவர் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஒன் ஹவர் இல்லைனா ஒரு ஹாஃப் அன் ஹவர் போதும். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு ஒன் ஹவர் கழித்து நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டேன்.
ஹேர் வந்துட்டு வாஷ் பண்ணதுமே நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஷைனியாகவும் ஒரு மாதிரி ரொம்ப ஃபஸ்ட் இருந்ததுக்கு எனக்கு நல்லா தான் தெரிஞ்சிச்சு ஹேரு. என்னன்னா இப்போ நம்ம அதில் பனானா ஆட் பண்ணியிருக்கிறனால அதோட அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே இருந்துச்சு. அப்புறம் எக் ஆட் பண்ணனால கொஞ்சம் ஸ்மெல்லு கேவலமாக தான் இருந்துச்சு. நான் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணி இருந்தாலும் ஸ்மெல் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அந்த பனானாவோட பார்ட்டிகல்ஸ் மட்டும் இருந்துச்சு. ஹேர் ட்ரை ஆகிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கொட்டிடும், ஸோ அதனால் ஒன்றும் பெருசாக வரி பண்ண வேண்டாம். இப்போது ஹேர் ட்ரை பண்ணிவிட்டு பார்க்கலாம். நான் எந்த ஒரு ட்ரையர் எதுவுமே போடாமல் ஃபேன் காற்றுல வச்சு முடியை வந்துட்டு காய வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு இருந்த ட்ரைனஸ்க்கும் எனக்கு ஃப்ரீஸியாக இருந்ததுக்கும் இப்போ நல்லாவே சேஞ்சஸ் எனக்கு தெரியுது, பார்த்தாலே தெரிஞ்சிச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், கேமராவில் தெரியுறத விட நேரில் பார்க்கும்போது எனக்கு நல்லாவே இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா ட்வைஸ் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். இது எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் பண்ணுறோம், அதனால் கெமிக்கல்லாம் எதுவுமே கிடையாது. தாராளமாக நீங்கள் 2 times கூட வீக்லி யூஸ் பண்ணலாம். பட் 1/2 hour இல்லைனாலும் கொஞ்சம் நேரமாச்சு வச்சுட்டு வாஷ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்க் வந்துட்டு ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தாச்சு. நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் ட்ரை பண்ணும்போது நம்ம ஹேர் பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு க்ரோத் கிடைக்கும், நல்லா அடர்த்தியாக முடி வளரும், ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆயிரும், ஹேரும் பார்க்க நல்லா ஷைனியாக ஃப்ரீசினஸ் இல்லாமல் இருக்கும். அவ்வளோதான், இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.